ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரீடிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னாக்கா சென்னையில இருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்மளோட சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் தலப்பா கட்டி பிரியாணி. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. திண்டுக்கல் தலப்பா கட்டி சிக்கன் பிரியாணி தான். ஒரு ரெண்டு வெரைட்டி வாங்கியிருக்கோம். பேக்கேஜை பிரிச்சிருவோம். உள்ளே எட்டி பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஸ்ட்ரைத்தாக இருக்குது. அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி இருக்குது, நல்லா தண்ணி மாதிரி நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்தது நம்மளோட பிரியாணி தலப்பா கட்டி. ஆகா 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 ஆகா, எப்படி பேக் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் பா, செம்ம. என்ன எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு எப்படி. ஸோ அஞ்சு பிரியாணி இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் பண்ண போகிறோம். தலப்பா கட்டி திண்டுக்கல் தலப்பா கட்டி பிரியாணியிலேருந்து. இதில் வந்து ரெண்டு டைப்பாக நாங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம், சிக்கன் 65 பிரியாணி, அப்புறம் வந்து நார்மல் பிரியாணி, அவங்களோட நார்மல் பிரியாணி. இது ரெண்டு தான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் 65 பிரியாணி. ஆஹா, ஆவி பறக்குது. சொல்ல சுட 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 சுட. சிக்கன் 65 பிரியாணியா இது? சிக்கன் பிரியாணி தான் இது, எலும்போடு இருக்குது. சிக்கன் 65 போன்லெஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. பீஸை டேஸ்ட்டு பார்த்துருவோம். எலும்பு தனியாக, கறி தனியாக இருக்குது. என்ன ஒரு டேஸ்ட்டு! ஆஹா, செம்ம டேஸ்ட்டு. பிரியாணி டேஸ்ட்டு பார்த்துருவோம். சொர்க்கத்தில் பறக்கிற மாதிரியே இருக்கே. சே அச்சா அச்சா, வேற லெவல். எல்லா பிரியாணிக்கும் முட்டையும் இருக்குது. முட்டையிலேருந்து ஆவி போகுது. ஓகே, அடுத்தது வந்து சிக்கன் 65 பிரியாணி. இதை பிரிச்சிருவோம். இது எப்படி இருக்குன்னு. ஓ, போன்லெஸ் பீஸு, நல்லா ஆவி பறக்க இருக்குது. பேக்கேஜ் இது வாங்கி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இருக்கும், இன்னமும் அந்த சூடு அப்படியே இருக்கு. அந்த மசாலா, அடடா. ஓகே, பிரியாணியிலேருந்து முட்டை பீஸு எல்லாம் எடுத்து வெளியே வச்சாச்சு. பிரியாணி இப்போ இலையில் கொட்டிட்டு நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு பாக்ஸை கொட்டிட்டு நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அஞ்சு பிரியாணியில் ஒரு பிரியாணியை கொட்டியாச்சு. ஒவ்வொரு பிரியாணியாக சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்த பாக்ஸை கொட்டிக்கலாம். இடம் அவ்வளோதான் இருந்துச்சு, அதனால் கொட்டியாச்சு. ஓகே, நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி, 3, 2, 1, ஸ்டார்ட். கேமராமேன் திட்டுறான். ஆஹா, என்ன ருசி, என்ன ருசி! நான் எங்க ஏத்திக்க போறேன், செம்ம ருசி. ஆஹா, ஓஹோ, என்னவென்று சொல்வதம்மா, பிரியாணியின் டேஸ்டை. அப்பா, இவ்வளோ பெரிய எலும்பு, போன்லெஸ்ன்னு சொன்னாங்க, ஆனால் எலும்பு இருக்குது. இவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்க. கிரேவி ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா, ஆஹா, அந்த வாசனை, என்ன ஒரு அருமையான வாசனை வருகிறது. சென்னையில் இருக்கவங்களாம் கொடுத்து வச்சவங்கப்பா.
கிரேவி வேணாம், கொஞ்சம் காரமாக இருக்கு. பிரியாணியை விட பீஸ் நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதான் பீஸ் ஏதோ கிடைக்குமான்னு தேடி பார்க்குறா, ஒன்றும் கிடைக்க மாட்டேது. ஸோ பிரியாணியோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் வந்து சாப்பிட முடியல, என்ன காரணம்னு தெரில. இப்போ இந்த அஞ்சாவது பிரியாணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கே கஷ்டமாக இருக்குன்னா பார்த்துக்கிங்களேன். அப்போ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க இல்லையா, கண்டுபிடிப்போம். நம்ம என்னத்தை கண்டுபிடிக்க போகிறோம், திகட்டுது. நாலு பிரியாணி சாப்பிட்டாச்சு ஃபைனலி. இப்படி ஒரு பிரியாணி யாராவது சாப்பிட்டது உண்டா? ஒரு ஆனர், அதாவது முட்டையோட கரு வந்து காரத்தை குறைக்கும், இந்த தயிர் வெங்காயமும் காரத்தை குறைக்கும். எனக்கு கொஞ்சம் வாய் எரியுது, அதனால தான் இதை போட்டிருக்கேன். அப்புறம் ஏன்டா கிரேவி ஊற்றுன்னு கேட்டிங்கனாக்கா, அதில் இருக்க ஒரு அந்த தண்ணி மாதிரி இருக்குல்ல, அதுக்காக தான். ரெடியா, சாப்பிட்ருவோம். பிரியாணியோட டேஸ்ட்டே மாறிடுச்சு. என்ன சுவை என்ன சுவைன்னு சொல்லிட்டு இருந்த என் வாயால், என்ன சுவை இது, அப்படி ஆயிடுச்சு நிலமை. லாஸ்ட் வாய், ஒரே கல்ப்பில் முடிச்சிருவோம். பா, ஓகே. சேலஞ்சு, திண்டுக்கல் தலப்பாக்காட்டி பிரியாணி சேலஞ்சு வெற்றிகரமாக முடிஞ்சது. இந்த பிரியாணி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சாப்பிடாதவங்க யாராவது இருந்தீங்கனாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னால் வாங்கி தர முடியாது. இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்னு எனக்கு நான் நம்புகிறேன். ஓகே ஓகே, இதுமாரி அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோக்களை சந்திக்கலாம். இதோட வேலை பார்த்தீங்கனாக்கா 1600 ரூபாய்ச்சு, அந்த அந்த அஞ்சு பிரியாணி சேர்த்து டெலிவரி சார்ஜோடு எங்களுக்கு வந்து சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினோம். 1600 ரூபாய்ச்சு, பரவாயில்ல. பிரியாணி டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக திகட்ட ஆரம்பிச்சிருச்சு.
அது எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன். அடுத்தடுத்து போக நமக்கு தெரியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே வந்து கொண்டு இருக்கும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாக்கா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ பார்த்தீங்கனாக்கா வாரத்தில் 2 முறை வரும். சண்டே 2 PM, அப்புறம் வெனஸ்டே 2 PM. கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் 2 மணிக்கு நம்ம வீடியோ டான் வந்துடும். மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ வர வர டல்லாக போயிட்டுருக்கு, என்ன காரணம்னு தெரியல. நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரலன்றாங்க. அதுக்காக தான் இந்தமாரி நாங்கள் ஒரு புது ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்கோம். உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தடுத்து இதேமாரி நல்ல நல்ல வீடியோக்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.